இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு, இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு துன்பம் வந்த உடனேயே எங்கெங்கோ அலைய ஆரம்பிச்சிடுறாங்க. யாராரெல்லாமோ இப்போ பார்க்கறது, உலகத்தில் துன்பம் என்பது எல்லோருக்கும் வருவது தாங்கிறத முதல்ல நம்பணும். இந்த உலகத்தில் துன்பம் இல்லாதவன் எவனுமே கிடையாது. கிடையாது. இன்பமும் துன்பமும் இறைந்து சேர்ந்து வருவது தான் வாழ்க்கை. ஆமாம். அதை எப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் எதிர்கொள்ளணும்னு கற்றுக்கொள்ளணும். அது விட்டு உதறிட்டெல்லாம் நீங்கள் ஓட முடியாது. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அந்த எதையும் தாங்கும் இதயத்தை கொடுப்பது இறைவன் திருவருள். அதை விட்டு ஓட முடியாது. வினை விதைத்தவன் வினை அறுக்கத்தான் செய்யணும். இன்னொன்று உங்களிடம் சொல்ல வேண்டும். இந்த அடுத்த பாட்டுக்கு முன்பு சொல்லுங்க. எல்லோரும் தங்களுக்கு வேதனை வரும்போது செய்வினைங்கிறான். தமிழர்கள் கண்டுபிடித்த இன்னொரு மிக அற்புதமான சொல் செய்வினை. அதிலே தமிழில் பொருள் என்னன்னா, செய்வினைனா யார் செய்த வினை? நாம் செய்த வினைதான். தன் வினை தன்னை சுடும். என்னங்க? தன் வினை தன்னை சுடும். அடுத்தவன் செய்வினை உங்களை சுடாது. செய்வினை என்றால் நீங்கள் செய்த காரியங்கள், நீங்கள் ஆற்றிய செயல். அதில் தீமையெல்லாம் செய்திருந்தோம் என்றால் வினை விதைத்தவன் வினையை அறுக்கத்தானே செய்யணும். அப்படி துன்பம் வரும்போது நான் எப்பிறவியில் செய்த வினையோ, நான் செய்த செய்வினை இன்று என்னை வந்து தாக்குகிறதே. இறைவா என்னை மன்னித்து அருள்புரி, இந்த வினையிலிருந்து நான் விடுபட வேண்டும். தொடர்ந்து தொண்டு செய்து என் வினை அழுக்கை நீக்குகிறேன்னு நீங்கள் தூய்மையாக இருக்க பழகணுமே தவிர, மூணாவது வீட்டுக்காரன் செஞ்சிட்டான், அந்த அடுத்த தாமான உள்ளவன் செஞ்சிட்டான், ஏன் இதை இதை இவன் தான் செஞ்சிட்டான்னு அதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. அது சாமி பார்க்க போகிறேன், அவர் சொல்லிட்டாருங்க அந்த அவன் தான் செஞ்சிருப்பான். இன்னும் அச்சத்தை பெருக்கி, வேதனையை பெருக்கி, பணத்தை அழித்து, பிரிவை ஏற்படுத்தி, துன்பங்களுக்கு உட்படுத்தி, இதுவல்ல நம்முடைய சைவ நெறி. தான் கெட்டதும் இல்லாமல் பத்து பாஞ்சு பேருக்கு ரெக்கமெண்ட் வேறு பண்ணுவாங்க. அது வேறு உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் சொல்றீங்க, பார்த்துருக்கோம்ல. சரி, பார்த்துருக்குறீங்க. ஆக அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை நீக்கி கொண்டு தூய்மையான ஒரு வாழ்க்கையோடு இந்த தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. அதில் ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, அழகாக வரும். நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, முக்கியமானது மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இந்த மாயை பிறப்பை அறுக்க வல்லவன் சிவபெருமான். இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை மீட்டு எழச் செய்வது திருச்சிற்றம்பலம். இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை மீட்டெடுக்கச் செய்வது சிவசிவா. இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை மீட்டெடுக்கச் செய்வது நமச்சிவாய. வாழ்க நமச்சிவாய, வாழ்க நமச்சிவாய என்கின்ற திருவைந்தெழுத்து. நம்மவர்கள் மூன்று பொருளை இறுக்கி பிடிச்சுக்கணும். இதை தவிர இதை மீறி இதற்கு மேலான மந்திரங்கள் எதுவும் இல்லை. ஒன்று, நெற்றியில் நாம் பூசுகின்ற திருநீர். ஊரில் எங்கெங்கோ போய் மந்திரம் கயிறு கட்டுறேன் ஜபிக்கிறேன், அங்கே வரேன் இங்கே வரேன், இதை கொண்டுக்கிட்டு வரேன்னு சொல்லி மூடப்பொருளெல்லாம் கொண்டாந்து மூட்டை கட்டி அங்கேயும் இங்கேயும் தொங்க விடாமல், காலையில் பூஜை அறையில் இருக்குல்ல திருநீர், அதை பயபக்தியோட விரல் எடுத்து மந்திரமாவது நீர். இதைக்கு மேல் உலகில் மந்திரம் எதுவுமில்லை. இறைவா, இந்த விபூதி, இந்த திருநீர் எப்படி தூய்மையாக இருக்கிறதோ, சாணத்திலிருந்து வந்தது தூய்மையாக இருக்கிறதோ, நான் தூய்மை அடைய வேண்டும், என் உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் என்று நெற்றியிலே பூசினால் அது கங்காளன் பூசும் கவச திருநீர். அதை விட கவசம் வேறு எதுவும் வேண்டாம். எந்த கவசமும் பாட வேண்டாம், எந்த கவசத்தையும் போட்டுக்க வேண்டாம். எந்த கவசமும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். திருநீரே கவசம். மந்திரமாவது நீருன் திருநீர் பூச்சுறீங்க, நமச்சிவாயன்னு சொல்றீங்களே, அது உங்கள் நாவிலே இருக்கும் கவசம். படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன். கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்திருந்தீங்களா, அந்த ருத்ராக்கம். இந்த மூன்றும் சிவசின்னங்கள். இதை தவிர உங்களுக்கு உய்வை வேறு எதுவும் தராது. இதை அணிந்தவர்களுக்கு அச்சமே தேவையில்லை. அஞ்செழுத்தும் எங்கள் நெஞ்செழுத்தல்லவா, ஐம்புலனும் முந்தன் அடைக்கலம் அல்லவா என்று நாம் பாட்டு கேட்டோமே, அதுபோல அஞ்சு எழுத்தை நெஞ்சில் கொள்வோம். இப்போது தென்னா